la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி தேனியிலிருந்து யுவராஜ்ங்கிறவர் கேட்டிருக்காரு. இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இந்தியாவில் இருக்கிற பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான பிரபலங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம்னு ஒரே டான்ஸு களை கட்டிச்சு. வேறு எந்த வீட்டு ஃபங்க்ஷன் இப்படி ஒரு குத்தாட்டத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே வந்தவங்க எல்லாரும் அம்பானியோட ஃப்ரெண்ட்ஸா இல்லைனா ஒரு பேருக்காகவும் கௌரவத்துக்காகவும் கிளம்பி வந்தாங்களாம். அம்பானியுடைய ஃப்ரெண்ட்ஸான கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப ஆகும், ஓவர் தான் இல்லை. உதாரணத்துக்கு நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அம்பானி விக்னேஸ்வரன் என்ன ஒன்றா படித்தாங்க கிடையாது. அம்பானிங்கிறது ஒரு உலகின் மிகப்பெரிய பணக்காரர், கிட்டத்தட்ட 5,000 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது செலிபிரிட்டிகள்லாம் வரணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க, அதற்குன்னு சில விலை உண்டு. ஸோ அந்த மாதிரி அழைக்கப்பட்டு தான் பல பேர் அங்கே போயிருக்காங்க. அதனால் அங்கே கல்யாணத்துக்கு போனவர்கள்லாம் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே நேரம் அந்த கல்யாணத்துக்கு சென்ற செலிபிரிட்டிகளில் பல பேர் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்களாக இருப்பாங்க, ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ ரஜினிக்கும் அம்பானிக்கும் நிச்சயமாக ஒரு நேரடி பழக்கம் இருந்திருக்கும். ஷாருக் கான் இருக்காருன்னா அவருக்கும் அம்பானிக்கும் பழக்கம் இருந்திருக்கும். அதனால் இப்போ சூர்யா போனார், இப்போ சூர்யாவுக்கும் அம்பானிக்கும் பழக்கம் இருக்குமானா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழகியவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருப்பவங்களும் போயிருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து ஒரு பிரபலங்கிறதுனால அழைக்கப்பட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், பிரபலங்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டார்கள். ஆமாம், அண்டர்லைன் பண்ணிங்க. கத்தார்லேருந்து கணேஷ் ராஜாங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே, தமிழ் சினிமாவில் சிறந்த திறமையான நடிகர்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் விக்ரம் இவங்க ரெண்டு பேரையுமே சொல்லலாம். ஆனால் என்றைக்குமே இவங்க ரெண்டு பேரும் வந்து உச்ச நடிகர்களாக பொதுவாக பார்க்கப்படுறதே கிடையாது. மாறா சினிமாவுக்கு வெளியில் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு செய்கிறவங்க தான் இங்கே வந்து ஒரு உச்ச நடிகராகவும் பெரிய நடிகராகவும் பார்க்கப்படுறாங்க. அப்போ சினிமாவில் வந்து உச்சத்தை பிடிக்கிறோம்னா பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு செஞ்சால் தான் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏ, கமலை போய் உச்ச நடிகர் இல்லைன்னு ஒரு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இல்லை, அவர் கேட்குறது என்னென்னா, இப்போ கமல் ரஜினி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமலை விட வந்து ரஜினிக்கு தானே அந்த மாஸ் இருக்குது, அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. கரெக்டு. இதுக்கு என்னத்தை பதில் சொல்கிறது, நம்ம மக்களுடைய ரசனை எப்படி இருக்குது? கமல் வந்து உயிரை கொடுத்து ஒரு படம் பண்ணுவார், நம்மளால் அப்படி அசல் தான் அப்படிம்பாரு அப்படிம்பாரு, அது பிச்சுட்டு ஓடும். ஸோ அதனால் வந்து மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகிறாங்க, அதை யார் 100% கொடுக்குறாங்களோ அவங்களை ரொம்ப விரும்புகிறாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. கமல் வந்து நிறைய பரிச்சார்த்த முயற்சிகள் அப்படி இப்படின்னு பண்ணும் பொழுது அவங்களே அதை பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க, எதிர் வீட்டில் பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கிற ஆட்களை இயல்புலேயே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ எதுக்கு நம்ம திரையில் பார்த்து அங்கே வேற போய் அழுகணும்னு நினைக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கான அந்தஸ்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஹீரோக்களுக்கு தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, இங்கே மட்டும் இல்லை உலக அளவிலே அதுதான். ஸோ அதனால தான் இப்போ கமல் போன்றவர்கள் விக்ரம் போன்றவர்கள் கூட ஒரு பக்கம் நல்ல கேரக்டரில் நடிச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கும் போது இப்போ இவங்களுக்கும் திடீர்னு நம்மளும் மசாலா படம் நடிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் வருது அப்படின்னா இந்த வெகு மக்கள்கிட்ட அந்த மாஸ் ஹீரோக்களுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு தான். 50 பேரை பறக்க விடும். யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காரு, ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரியான மொழிகளில் பைபிளோட வாக்கியங்களை மையமாக வச்சு வெவ்வேறு ஜானர்களை வருஷத்துக்கு 20-25 படங்கள் ரிலீஸ் ஆகுறது. ஆனால் அந்த படங்கள்லாம் யாருமே விமர்சிக்கிறதே கிடையாது, மத சாயம் பூசுறதும் கிடையாது. இந்தியாவில் மட்டும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற புராண இலக்கியங்களை வச்சு ஏதாவது படம் எடுத்தால் அதுக்கு மட்டும் மத சாயமும் கட்சி சாயமும் பூசுறது ஏன்? கலைப்படைப்புகளை வந்து அரசியல் கண்ணோட்டத்தோட மட்டும் பார்க்குறது சினிமாவுக்கும் ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையில் நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நம்மெல்லாம் சில படங்களை இந்த இந்துத்துவ படங்கள் அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணும்போது இந்த மாதிரியான கேள்வி வந்து பல பேருக்கும் இருந்திருக்கும். என்னடா அது, நம்மளுடைய இந்து மதத்தை பெருமைப்படுத்தி ஒரு படம் வருது, அதை போய் இவங்க வந்து இந்துத்துவ படம்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்லாம் ஒரு சந்தேகம் கேள்விகள்லாம் இருந்திருக்கும். அதுக்கு இவருடைய கேள்வி வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆக்சுவலி என்னென்னா இவர் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு படங்கள் பைபிளை மையப்படுத்தி வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம், அதே நேரம் அந்த நாட்டினுடைய
அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே நேரம் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பைபிளை வைத்து படம் எடுப்பது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இன்றைக்கி முக்கியமாக பாஜக வந்ததற்கு பிறகு இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்படுவதில் வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வருவான் வடிவேலன், தாய் மூகாம்பிகை, ஆடிவள்ளி, துர்கா, இன்னும் சாமி படங்களை நீங்கள் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். மிகப்பெரிய வெற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு. வருவாங்க அவ்வளவு தூரம் போறீங்க. மூக்குத்தி அம்மன் இவ்வளவு பெரிய வெற்றி எனக்கு ஞாபகம் உள்ளது பாத்தீங்கன்னா, அந்த வருவான் வடிவேலன்னு ஒரு படம், ஒவ்வொரு தியேட்டர்லயுமே அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு போவாங்க, மயங்கி விழுந்தாங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அன்றைக்கு அப்படிப்பட்ட பக்தி படங்கள் வரும்போது யாருமே அதை விமர்சனம் பண்ணவே இல்லை. என்னன்னா, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பக்தியை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்கிற ஒரு படமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வர ஆதி புருஷ் மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பக்தி கிடையாது. அந்த இந்து மதத்தினுடைய பெருமையை சொல்கிறோங்கிற பேரில் அதுக்குள்ளார ஒரு அரசியல் இருக்கு. அதனால தான் இந்த படங்களை வந்து நாம் எதிர்க்கிறோம். அதனால அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போவாங்க, அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சபரிமலைக்கு போன ஒரு பக்தர் மீது யாரோ ஒருத்தர் கல்லெறிஞ்சாரு, யாரோ ஒருத்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தடுத்தாங்கன்னு ஏதாவது ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ட்ரிப்ளிகலில் நடக்கிற அந்த விநாயகர் ஊர்வலத்துக்கு எதிராக வந்து மக்கள் வந்து திரள்வாங்க, அதை வந்து போலீஸ் தடுக்கும். புரியுதா இல்லை? இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் இந்த வருவான் வடிவேலனுக்கும் ஆதி புருஷுக்கும் உள்ள வித்தியாசம். சரியான பெரும்பாக்கத்துல இருந்து பெருமாள்ங்கிறவர் கேட்டிருக்காரு, நடிகர் விஜய் வந்து பாண்டிச்சேரியில ஒரு பிரம்மாண்டமான தியேட்டர் கட்டுறாருன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா, எதுக்கு கட்டுறாரு அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு அங்க போய் கட்டுறாருன்னு கேட்கறாங்க. நம்ம தான் சொன்னோம். ஆமா, அப்படி ஒரு தகவல் இருக்கு. அவர் ஏன் பாண்டிச்சேரி முதலமைச்சரை போய் சந்திச்சாரு அப்படின்னு மெல்ல அப்படி செய்திகளை தோண்டும் பொழுது இந்த காரணத்துக்காக தான் அவர் சந்திச்சாருங்கிற தகவல் வந்துச்சு. அதை தான் நம்ம சொன்னோம். தியேட்டர் வர்றது நல்லது தானே. அதுவும் விஜய் ஒரு தியேட்டர் கட்டினாருன்னா அது உலக தரத்தோட இருக்கும். அப்போ அது மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயம் தானே. இல்லை இல்லை, இது பாண்டிச்சேரி மக்கள் என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுனால அங்கே தியேட்டர் கட்டுற முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, இப்போ அவருடைய பணத்தை வந்து எங்கேயாவது முதலீடு பண்ணணும், உங்களுக்கு நம்பகமான ஒருத்தருடைய மேற்பார்வையில் அந்த முதலீடுங்கும் போது அதை வந்து துணிஞ்சு பண்ணுவாங்க. இன்றைக்கு விஜயனுடைய நம்பிக்கைக்குரியவரை புஷியானந்த் இருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்கலாம், சார் நம்ம ஏரியாவில் வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்கு சார், அங்கே தியேட்டர் கட்டினா இப்படிலாம் வரும்னு சொல்லி அதை நம்பி கூட போயிருக்கலாம். பட் அந்த தியேட்டரை செய்திகள் வந்து அதிகாரப்பூர்வமாக வரும்போது இப்போ இந்த தகவல்கள்லாம் வரும். திருச்சி மணப்பாறையிலிருந்து கோபிநாத் கேட்டிருக்காரு, டைரக்டர் சங்கரோட வலதுசாரி சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய சிவாஜி, அன்னியன், முதல்வன் இந்த படங்களில் பிரம்மாண்டத்தை தாண்டி விறுவிறுப்பான திரைக்கதையை இருக்கும். ஆனால் I 2.0, சமீபத்தில் வெளியான இந்தியன் 2, இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திரைக்கதையில் வசனத்தில் ரொம்ப மெனக்கிடாமல் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி எடுத்த மாதிரி இருக்குது. சுஜாதா இல்லாதனால தான் சங்கருடைய படங்கள் இப்படி இருக்கா? அது உண்மைதான். ஏன்னா இப்போ சங்கருடைய வெற்றிக்கே சுஜாதா தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சங்கருடைய திறமையை வந்து நம்ம குறைச்சி ஏற்றுக்கிறதாக அர்த்தம். அதே நேரம் சங்கரனுடைய வெற்றியிலிருந்து சுஜாதாவுடைய பங்களிப்பு வந்து கணிசமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவருடைய டிஸ்கஷனில் அவர் இருப்பார், அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையா இருக்கும். அது வந்து வெறுமனே வசனத்தில் மட்டும் கிடையாது, திரைக்கதையிலையும் இருக்கும். நம்ம இப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சுஜாதாவுடைய நாவலை வந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறதுல உள்ள உண்மை புரியும். ஏன்னா நீங்கள் சுஜாதாவுடைய நாவலை படிக்கும் போதே நமக்கு வந்து சினிமா ஓடும். வெற்றிகரமான ஒரு திரைப்படத்தில் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணுமோ அது வந்து சுஜாதாவுடைய நாவலில் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து சங்கருடைய படத்தில் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக வெளிப்பட்டிருக்கும். இப்போ சுஜாதா மறைவுக்கு பிறகு வேறு சிலர் வந்து இவரோட வந்து அந்த டிஸ்கஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சுஜாதா அளவுக்கு வரலை. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தானே இதெல்லாமே. இல்லை இல்லை, அவங்க வந்து சங்கர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போவார்ல. ஆமாம், சுஜாதானா தடுத்து நிறுத்துவார். சரி, இல்லைப்பா அது செட் ஆகாதும்பாரு. ஆமாம், பட் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சங்கருடைய ஐடியாவை வந்து நம்ம மறுத்து பேசுகிறதாங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். சுஜாதா கிட்ட அது கிடையாது, அதனால் அவர் நினச்சதை சொல்லுவார். அந்த கதை வந்து ஒரு வடிவம் பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அடுத்த கேள்வி மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டு, சோசியல் மீடியாவில் ஆர்ஜே பாலாஜி வந்து அவருடைய படங்களை பற்றி புகழ்ந்து பேசினா உடனே ரீபோஸ்ட் பண்ணுறாப்புல,
ஆனால் படத்தில் இருக்க குறைகளை ஏதாவது சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்த அவருடைய பதிவுகளே பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய அவருடைய அக்கௌண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுறாப்புல. ஏன் இப்படி செய்கிறாப்புல? உண்மையான விமர்சனங்களை ஒரு கலைஞர் வந்து ஏற்றுக்கொண்டா தானே அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இப்படி பிளாக் பண்ணி விட்டால் எப்படி வந்து ஒரு நல்ல கலைஞருக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் சினிமாக்காரர்கள் பல பேர் என்னென்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறவங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஆனால் நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்கிற ஆளை கூட வச்சுக்க மாட்டாங்க. நீ கிளம்பு, நீ ரொம்ப ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, நீ கிளம்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, சூப்பர் சார், ஆகா சார், பிரமாத சார்னு சொன்னீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவாக இருக்கான். வா வான்னு பக்கத்தில் வச்சுக்கிற வழக்கம் எல்லாருக்கும் இருக்குது இன்றைக்கி சினிமாவில். கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி அந்த கேட்டகரி போல இருக்கு. யார் நெகட்டிவாக சொன்னாலும் வேண்டாம் நீ ஓடிடு என்கிட்ட, நிற்காது அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாரு. இவர் மட்டும் இல்லை, நிறைய பல பேர் இருக்காங்க. அதுதான் சொல்ல வர்றேன். ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆங்கிலத்தில் சொன்னாலும் ரொம்ப ஒட்டச்சு சொல்லணும்னா ஜால்ரா அடிக்கிறாங்களா பக்கத்தில் வச்சுக்குவாங்க, அவரை விமர்சனம் பண்ணுறவங்கள தள்ளி வச்சுருவாங்க. அது வந்து கூட இருக்கிறவங்கள நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களை ரசிக்கிறவங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கருத்து வருது அப்படிங்கிறத அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கூட சொல்லுவோம், மீடியா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி. அந்த ஜன்னலை திறந்தீங்கன்னா காற்றும் வரும், அனல் காற்றும் அடிக்கும். ஐயோ அனல் அடிக்குதே அப்படின்னு சாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மூச்சு முட்டும். அதனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, உடுமலையிலேருந்து பாலாங்கிறவர் கேட்டிருக்காரு, ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து இந்த இசையமைப்பாளர்கள் பாடகர்கள்லாம் வந்து பாடுறாங்களே, உண்மையிலே அவங்க லைவாக பாடுவாங்களா இல்லை பேக்ரவுண்டில் பாட்டை மட்டும் போட்டுட்டு வாயை அசைப்பாங்களா? ஏன் கேட்குறேன்னா லைவாக பாடுற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதில் இருக்கிற உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி பல தடவை நம்ம பேசியாச்சு. இந்த இசை நிகழ்ச்சிகள், ஏதாவது இசை வெளியீட்டு விழாவில் மட்டும் இல்லை, இந்த இசை நிகழ்ச்சி இந்த கான்சர்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் கூட இவங்க மைனஸ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்க ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் பாடி பதிவு பண்ணது தான் அங்கே வந்து அவங்க வந்து ஒளிபரப்புவாங்க. அதே நேரம் அங்கே வந்த நேரம் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மைக் இருக்கும், ஆனால் அந்த மைக் ஆஃபில் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இவர் கீபோர்டு வாசித்து தான் சத்தம் வருதுன்னு நினப்பாங்க. என்ன இவர் பார்த்தீங்கன்னா அப்படி வயலினை போட்டு இழுக்கிறது தான் நம்ம கேட்குறோம்னு நினப்பாங்க. கிடையாது, அந்த மைக்கு சும்மா தான் இருக்கும். ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட சத்தத்தை தான் ஆடியன்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் லக்ஷ்மண் சுருதியுடைய விளம்பரங்கள்லாம் நீங்கள் லைவ் ஆர்கெஸ்ட்ரான்னு 100% லைவ் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பல ஆர்கெஸ்ட்ராக்களில் அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் பட் பல பேருக்கு அந்த உண்மை தெரியாததுனால அடடா இவரே வந்து பாடுறாரு அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த கச்சேரிகளுக்கு இன்னமும் மக்கள் திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்க நேரத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னா. நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதினாங்க நிகழ்ச்சியத்தோட நிறைவடையது. வழக்கமோல உங்களுக்கு கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.